வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸில் நாம் பாண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பாண்ட் பத்திரம், இந்த கான்செப்ட் என்ன? அது இல்லாமல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் G6 இதனுடைய அர்த்தம் என்ன? ட்ரெஷரி பில்ஸ் T-bills இதனுடைய அர்த்தம் என்ன? இதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இந்த பாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாண்ட் ஸ்டாக் இதெல்லாம் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ட்ரேடபிள் ஃபைனான்ஷியல் அசட். அசட் அப்படின்னா சொத்து. நம்மள நிறைய பேர்கிட்ட சொத்து இருக்கும், வீடு கார் இருக்கும், தங்கம்லாம் இருக்கும், இதெல்லாம் ஃபிசிக்கல் அசட்ஸ். ஆனால் ஃபைனான்ஷியல் அசட்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் இதெல்லாம் ஃபைனான்ஷியல் அசட்ஸ். இந்த ஃபைனான்ஷியல் அசட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் ட்ரேடு பண்ண முடியும், வர்த்தகத்துக்கு உள்ளாக்க முடியும், அதாவது வாங்கலாம் விற்கலாம். இந்த மாதிரி ட்ரேடபிள் ஃபைனான்ஷியல் அசட்ஸை நாம் செக்யூரிட்டிஸ்னு சொல்கிறோம். இந்த செக்யூரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸும் இருக்கும், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும். டெட் அப்படின்னு சொல்கிறது கடன். இப்போ பாண்ட் அப்படிங்கிறது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்டாக் இது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம இப்போ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டான பாண்டு பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த பாண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாண்டுங்கிறது நான் சொன்னது போல் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு செக்யூரிட்டி. இதை யார் இஷ்யூ பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கவர்மெண்ட்ஸ், அரசு இருக்கு இல்லையா, இது இஷ்யூ பண்ணோம். அது இல்லாமல் கார்பரேஷன்ஸ், பெரிய நிறுவனங்கள், இவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இதை ஏன் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிதி தேவையாக இருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணணும், கடன் வாங்கணும், பணம் தேவை. அப்போ அந்த கடன் வாங்கும்பொழுது இந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. இந்த பத்திரம் பாண்ட் இருக்குல்லையே, அதை யார் வாங்குவாங்கன்னா யார் அந்த நிறுவனத்துக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ கடன் தர்றாங்களோ அவங்க அந்த பாண்டை கையில் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஸ்டாக் மாதிரி தான், ஷேர் மாதிரி தான். ஆனால் இதனுடைய ஒர்க்கிங் மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு ஓனர். ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய பாண்டை வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ஓனர் நீங்கள் கிடையாது, அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஜஸ்ட் கடன் கொடுத்தவங்க தான். புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த பாண்டை ஒருத்தர் வாங்குறாரு, வாங்குறதுனால அரசுக்கோ இல்லை ஒரு நிறுவனத்துக்கோ பணம் தர்றாரு, ரைட்டா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் ஹோல்டர், பாண்டை வாங்கினவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மணியை, ஆமாவா இல்லையா? இப்போ அவருக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் வேணும், ஒரு லாபம் இருக்கணும். இப்போ இந்த லாபத்தை அந்த பாண்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இந்த லாபம் எப்படி வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பாண்டை ஒருத்தர் வாங்குறாரு, உதாரணத்துக்கு அதனுடைய வேல்யூ 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம விற்பமே, இதை வந்து ஃபேஸ் வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம். 1000 ரூபாய் கடன் கொடுத்து பாண்டை வாங்குறாரு. இப்போ இதில் அவருக்கு வருமானம் எப்படி வரும்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை இன்ட்ரெஸ்ட் ரேட் அல்லது கூப்பான் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு பாண்டு வாங்குறாரு, அதனுடைய கூப்பான் ரேட் 10% வைங்களேன். வருஷத்துக்கு 1000 ரூபாயில் 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 100 ரூபாய் அவருக்கு வருஷம் வருஷம் ரிட்டர்னாக வரும். இப்படி தான் பாண்டு மூலமாக பாண்டு ஹோல்டருக்கு வருமானம் வரும். புரியுதுங்களா? பாண்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். சில நேரத்தில் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாகவும் இருக்கும். ஆனால் மேஜர் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மி, ஃபிக்ஸ்டாக ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஸ்டாக்கோடு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் அதிகம், லாபம் வரலாம் வராமலும் போகலாம், நஷ்டம் கூட ஆகலாம். அப்போ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சேஃப் ரிட்டர்ன் கேரண்டீடு. அதே நேரத்தில் அரசுக்கும் சரி நிறுவனங்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தை பாண்ட் இஷ்யூ பண்ணி வாங்கிடலாம். இப்படி தான் அந்த பாண்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இப்போ இந்த பாண்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, ரைட்டுங்களா? பட் ஓவரால் கான்செப்டுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ட்ரெஷரி பில் இது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை ஷார்ட்டாக டி பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரெஷரி பில் அப்படிங்கிற டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இந்தியாவில் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ட்ரெஷரி பில் இருக்கு இல்லையா, இதனுடைய ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஓவரால் பாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த பிரின்சிபலில் தான் இதுவும் ஒர்க் ஆகும்.
ஆனால் ட்ரெஷரி பில் ஒத்து கவனிச்சிங்கன்னா இதனுடைய பீரியடு கம்மி, 1 இயருக்கும் உள்ளதான் ஒட்டுமொத்தமாக அந்த மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே அந்த ட்ரெஷரி பில் ஹோல்டருக்கு அந்த பணம் பார்த்தீங்கன்னா ரீபே ஆகிடும். இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் இஷ்யூ பண்ணப்படுற முக்கியமான ட்ரெஷரி பில்ஸ்னுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 91 டேஸ், 182 டேஸ், 364 டேஸ். புரியுதுங்களா? இதுதான் அந்த ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாண்டு பிரின்சிபலில் ஒர்க் ஆனாலும் இதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. இதில் செப்பரேட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடையாது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லைன்னா அதை எப்படி வாங்க முடியும், வாங்கி பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்டைரக்டாக இதுலேயும் ஒரு விதமான வருமானம் வரும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாண்டினுடைய விலை, அதாவது இந்த இடத்துல ட்ரெஷரி பில் இதனுடைய விலை 1000 ரூபாய்னு வைங்களேன். 1000 ரூபாய்க்கு அதை விற்க மாட்டாங்க. எப்படி விற்பாங்கன்னா அதை 950 ருபீஸ்க்கு விற்பாங்கன்னு வைங்க. அதை நீங்கள் வாங்குறீங்க 950 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. ஆனால் மெச்சூரிட்டி முடியும் பொழுது உங்களுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் அதை ரிடீம் பண்ணிக்கலாம். அந்த 50 ரூபாய் குறைச்சி விற்கிறாங்க இல்லையா, அது பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக விற்கும் பொழுதே அந்த ஃபேஸ் வேல்யூலேருந்து குறைச்சி கம்மியாக விற்கிறாங்க. அது மெச்சூர் ஆகும்போது உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அந்த ஃபேஸ் வேல்யூ அமௌண்ட்டு கிடைச்சிடும். இப்படி தான் அந்த ட்ரெஷரி பில்ஸ் ஒர்க் ஆகும். அடுத்தது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இதை கவர்மெண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் பாண்ட் அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜிசெக். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்தியாவில் இஷ்யூ பண்ணுவாங்க. ட்ரெஷரி பில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு வரும்போது ரெண்டு கவர்மெண்ட்ஸும் இதை இஷ்யூ பண்ணலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டி அதாவது ஜிசெக், இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஓவரால் பாண்ட் எப்படி ஒர்க் ஆகும் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். பாண்டினுடைய ஃபேஸ் வேல்யூ 1000 ரூபாய் அப்படின்னீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%, ஒரு வருஷம் ஃபுல்லாக 10% அதிலிருந்து ரிட்டர்ன் வரும். ஜென்ரலாக இந்த பேமெண்ட் எப்படி இருக்குன்னா ஹாஃப் இயர்லி பேஸிஸில் பே பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேமெண்ட் வரும். 1000 ரூபாய் பாண்டினுடைய ஃபேஸ் வேல்யூ 10% இன்ட்ரெஸ்ட்னா 6 மாதம் ஒரு வாட்டி 5% பேமெண்ட் வரும். அதாவது 50 ரூபாய் 6 மாதம் ஒரு வாட்டி வரும். அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பேமெண்ட் ஆகும். ஜிசெக் பொறுத்த வரைக்கும் ட்ரெஷரி பில் மாதிரி இது ஷார்ட் டேர்ம் கிடையாது, இது லாங் டேர்ம். ஜென்ரலாக ஒரு 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் அந்த மாதிரி மெச்சூரிட்டி பீரியடை வச்சு இந்த ஜிசெக்கை இஷ்யூ பண்ணுவாங்க. இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் வருது, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் வருது. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ரேட் இருக்காது, கொஞ்சம் ஏறும் இறங்கும். ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தேவைன்னு நினைக்கிறவங்க அதை வாங்கலாம். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கக்கூடிய லாபம் என்னென்னா நாட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்டாக எப்பவுமே இருக்காது, ஆர்பிஐனுடைய பாலிசி சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இறங்கும். அது இல்லாமல் மார்க்கெட் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அப்போது எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் போதோ அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்டை அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பாண்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும் பாண்டு மார்க்கெட் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. மெயினாக அந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பாண்டு மார்க்கெட் தான் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ப்ரைவேட் பாண்டு மார்க்கெட் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. மக்கள்கிட்டே அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. மக்கள் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் பேசுவாங்க, பாண்ட் மார்க்கெட்டை பற்றி அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃப்யூச்சரில் இந்தியாவில் பாண்டு மார்க்கெட் இன்னும் டெவலப் ஆக வேண்டும். நன்றி.